نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் தமக்கிடையே சகோதரர்கள். எனவே உங்களுடைய இரு சகோதரர்களுக்கிடையே பிணக்கு ஏற்படி சமரசம் செய்து வைப்பீர்களாக. நிச்சயமாக நீங்கள் அருள் புரியப்படுவதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமிக்க விழா தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, மற்றும் என்னுடன் படிக்கும் மாணவ மாணவிகளே, நான் இங்கு உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு இஸ்லாமும் சகோதரத்துவம். மனிதர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பி என அறிமுகப்படுத்தும் ஒரே மார்க்கம் இஸ்லாம். இந்த உறவு முறை இரத்த பாசத்தை விட சிறந்த உறவு முறை என்று இஸ்லாம் விளக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தனக்கு பிடிக்கும் ஒரு பொருளை மற்றவனுக்கும் அதே கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் உண்மையான முஸ்லீம் ஆவான். ஈமான் கொண்ட ஒரு முக்மீன் இன்னொரு ஈமான் கொண்ட முக்மீனிடம் நட்புடன் பழகுவது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகையவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் தனது அர்ஷ் நிழலின் கீழ் அவர்களுக்கு இடம் அளிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் மற்றவரிடம் நட்பும் விரோதமும் அல்லாஹ்விற்காக வைத்திருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அர்ஷ் நிழலின் கீழ் இடம் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டு முக்மீன்களுக்கிடையே பாசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், இரண்டு முக்மீன்களும் ஒரு உடலை போலவர்கள். எப்படி உடலில் எந்த ஒரு பாகத்தில் அடிபட்டாலும் உடல் முழுவதும் அந்த உணர்வு இருக்கிறதோ அதே போல் ஒரு முக்மீனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இன்னொரு முக்மீனுக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும். மற்றொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் முக்மினு லில் முக்மினு கல்புன்யான், இரத்த பாசத்தை விட மேலாக இஸ்லாம் சகோதரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. நம்முடைய கொள்கைக்கு முன் இரத்த பாசத்தின் உறவு எதுவுமே இல்லை. சகோதரத்திற்கு அன்றைய கால சஹாபாக்கள் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தார்கள். அவர்களுடைய வரலாற்றை எடுத்து கூறினால் சொல்லிக் கொண்டே போகலாம். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் குரேஷ் குலத்தின் தலைவர் அபு சுஃபியான் தனது மகளான ஹுமாமுல் முக்மினின் உம்மே ஹுரைபாவை சந்திக்க மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்தார்கள். நபிகளார் வீட்டில் இருந்த தனது மகளிடம் வந்த அபு சுஃபியான் நபிகளாரின் இருக்கையில் உட்கார நினைத்த போது தனது சொந்த தந்தை என்று பார்க்காமல் இருக்கையில் அமர அனுமதி கொடுக்காமல் தன் தந்தையிடம் இறைவனுடைய விரோதி, இறைவனுடைய தூதரின் அமரக்கூடாது என்று கூறினார். இதே போல் ஒரு தடவை அபுபக்கர் அவர்களின் மகன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பத்ரபோரின் ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் போது தனது தந்தையை நோக்கி கூறுகிறார், அப்பா நீங்கள் யுத்தத்தின் போது நீங்கள் என் போர்க்கத்தின் கீழ் வந்து விட்டீங்கள், தந்தை பாசத்தின் காரணமாக உங்களை நான் விட்டுவிட்டேன் என்றார். அதற்கு அபுபக்கர் அலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார், எனது அருமை மகனே, பாசத்தின் காரணமாக என்னை விட்டுவிட்டாய், ஆனால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ எனது போர்க்கத்தின் கீழ் வந்து விழுந்திருந்தால் உனது தலையை துண்டாக்கி இருப்பேன் என்று கூறினார். அன்பார்ந்த பெரியோர்களே, அடிப்படை கொள்கை சகோதரத்துவம். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்தால் இது போன்ற இஸ்லாமிய சட்டங்களை நாம் செயல்படுத்தாத காரணத்தினால் நம் முஸ்லிம் இடத்தில் பலவிதமான வேற்றுமை உருவாக்கிவிட்டன. உதாரணத்திற்கு ஊர் வேற்றுமை, அதாவது அவன் தமிழ் முஸ்லிம், இவன் உருது முஸ்லிம், வெள்ளைக்காரனுக்கும் கருப்பனுக்கும் உள்ள வேற்றுமை, அரபியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேற்றுமை, இது போன்ற வேற்றுமை, பலவிதமான வேற்றுமை நம்மிடம் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மிடம் தூதராக அனுப்புவதற்கு இது போன்ற வேற்றுமை தகர்த்து எறிவதற்காக தான், இது போன்ற வேற்றுமை நம்மிடம் உருவாக்காமல் இருப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், குல்லுக்கும் மின் ஆதம் வ ஆதமு மின் துராப், நம் அனைவரும் ஆதம் அலைஹி வஸல்லம் மூலமாக தான் வந்தோம், ஆனால் ஆதம் அலைஹி வஸல்லம் மணல் மூலம் படைக்கப்பட்டார். ஒரு உடை போல இருந்தது அந்த முஸ்லிம்கள் என்று தனித்தனியாக பிரிந்து விட்டார்கள். ஒரு உதாரணம் போல இருந்தது அந்த முஸ்லிம்களின் பாசம், ஆனால் இன்று நம்மிடம் பலவிதமான வேற்றுமை உருவாக்கி விட்டன. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றினால் நாம் வாழ்கிற கேவலமான அடிமையான வாழ்க்கையை விட்டுவிட்டு நாம் அனைவரும் கண்ணியமான சுதந்திரமான வாழ்க்கையை வாழலாம். நம்மிடம் உள்ள வேற்றுமையை துரத்திவிட்டு நாம் அனைவரும் சகோதரர்களாக ஆவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கூறி எனது உரையை முடித்து முடிக்கிறேன். வாக்கிர்தவானில் அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.